கடந்த 2018 ஆண்டு வெளியான விஸ்வரூபம் 2 திரைப்படத்துக்கு அப்புறமா படங்கள்ல நடிக்காம அரசியல்ல ஈடுபட்டு வந்த கமலஹாசன் இப்போ 4 ஆண்டு இடைவேளைக்கு அப்புறமா நடிச்சிருக்க படம் தான் விக்ரம். மாஸ்டர் படத்தோட வெற்றியை தொடர்ந்து இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்க இந்த படத்துல கமலஹாசன் கூட சேர்ந்து விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், நரேன், காளிதாஸ் ஜெயராம், சிவானி நாராயணன் ஆகியோர் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையமைச்சிருக்க இந்த படத்தை நடிகர் கமலஹாசன் தன்னோட ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் டெர்மெட்ரிக் மீடியா நிறுவனத்தோட இணைஞ்சு தயாரிச்சிருக்காரு. பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில இந்த படம் வரும் June 3 வெளியாக இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்துக்கான கமலஹாசன் எழுதி பாடியும் இருக்க பத்தல பத்தல பாடல் வெளியாகி வேற லெவல்ல ஹிட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர் கமலஹாசன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா குத்து டான்ஸ் ஆடியிருக்க இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று இருக்கு. இந்த நிலையில வர May 15 விக்ரம் படத்தோட பாடல் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்துல நடைபெற இருக்கு. இதனால கமல் ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த நிலையில விக்ரம் படத்துல நடிகர் சூர்யா கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. வர 15 நடைபெற இருக்க இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சூர்யா கலந்துக்க இருக்கார் அப்படின்ற தகவல்களும் அங்கங்க கசிஞ்சிட்டு தான் இருக்கு. இத பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறதால படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய சினிமா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைட்ஸ் ஆன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.